கள்ளக்குறிச்சி அருகே பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ அடுத்தடுத்த கடைகளுக்கும் பரவியதில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் செல்வ கணபதி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில் நேற்று மாலை திடீரென தீ பற்றியது. தீபாவளியை ஒட்டி அதிகளவில் பட்டாசுகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டதால் சிறிது நேரத்திலேயே தீ மலமளவென கடை முழுவதும் பரவியது. தீ விபத்தால் பட்டாசுகள் பயங்கர சத்தத்துடன் வெடித்து நாலாபுரமும் சிதறின. பட்டாசு கடையில் ஏற்பட்ட தீ அருகில் இருந்த பேக்கரி கடைக்கும் பரவியது. அப்போது பேக்கரி கடையில் இருந்த சிலிண்டரும் பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீ பிழம்புகள் சிதறின. பேக்கரி கடை, தேநீர் கடை, செல்போன் கடை என அடுத்தடுத்து தீ பரவியது. தீ கட்டுக்கடங்காமல் பரவியதால் அருகில் வசிக்கும் மக்களை உடனடியாக போலீசார் வெளியேற்றினர். சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பட்டாசு வெடித்து சிதறியது மற்றும் சிலிண்டர் வெடித்த விபத்தில் சிக்கி 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 10-க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவ இடத்தை பார்வையிட்ட அமைச்சர் ஏவா வேலு காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். பட்டாசு கடையில் பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் கேஸ் சிலிண்டர் வெடித்து அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது நடந்திருக்கக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டியதுதான். ஆனால் அந்த விபத்தில் 5 பேர் இருந்திருக்கிறார்கள். 7 பேர் காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 3 பேர் அபாய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் தீவிர சிகிச்சையில் ஈடுபட்டு அவர்களை காப்பாற்ற வேண்டும் முயற்சியிருக்கிறார்கள். தீ விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதேபோல் காயமடைந்து தீவிர சிகிச்சையில் இருப்பவர்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பட்டாசு கடைகளில் போதிய முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.